யூஸ்வலாக நம்ம எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் எங்கேருந்து வாங்குவோம்? மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் அப்ராட், இப்படி தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, எடுத்து கீழே விட்டீங்கன்னா போது தனி பாட்டுக்கு போயிடுறீங்க. ஓகே ஓகே, கீழே விட்டா சரி, விட்டு பார்க்காம பார்த்தேன். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த வாஷிங் மிஷினை வந்து தயாரித்து அசம்பிள் பண்ணுறாங்க. மற்ற மிஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஏன் நீங்கள் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க? கமர்ஷியல் கிரைண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல் தூக்கி வச்சு வைக்கிற கிரைண்டர், அதில் தான் மாவரைப்பாங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு, நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கு, நீங்க ஏன் வந்து இது சப்போர்ட் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎல்ஐ தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கேன். இங்க வந்து நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. யூஸ்வலா நம்ம எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் எங்கேருந்து வாங்குவோம்? மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் அப்ராட், இப்படி தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. பட் மேட் இன் தமிழ்நாடு, மேட் இன் இந்தியா, எஸ்பெஷலி மேட் இன் கோயம்புத்தூர். ஸோ இங்க என்னென்ன பொருள்லாம் தயாரிக்கிறாங்க, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, என்ன ரேஞ்சஸ்ல இருக்கு, அது எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தின டீடைல்ஸ் வந்து எனக்கு அவ்வளோக்கா தெரியாது அப்படிங்கிறதுனால இங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களை பிடிச்சி இதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, இதோட டெமோ, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அவங்கக்கிட்ட பேசிடலாம். எஸ், இவங்க தான் இன்றைக்கி நம்மளை கைட் பண்ண போகிறாங்க. ஸோ சார் சொல்லுங்கள் சார், உள்ள என்னென்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க? போர்ட்டபிள் வாஷிங் மிஷினுங்க, பில்லிங் கிரைண்டர், ஸ்டேபிள் டாப் கிரைண்டர்ஸ், ஓகே, ஸோ இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. மக்களுக்கு தேவையானது ரொம்ப கம்மியான விலையில் நல்ல ஹையர் குவாலிட்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து உள்ளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க? இங்கே மேனுஃபேக்சரிங் தாங்க. ஓகே, இப்போ உள்ளே போய் பார்த்துடலாமா? நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல கிரைண்டரில் இருக்குமே, போர்ட்டபிள் கிரைண்டரில் அந்த மேலே உள்ளது நல்லா இருக்குல்ல? இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பாடிங்க, வாஷிங் மிஷினோடது. என்ன பாடி? பேக் பாடி. பேக் பாடி, வாஷிங் மிஷினோட பேக் பாடி. ஓகே, பாட்டம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 kg அண்ட் 8 kg. ஓகே, இது வந்து 6 kg, இது வந்து 8 kg. ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ உள்ள வந்து இம்பலர் டிசைன் மாதிரி, உள்ள இம்பலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 கோடு இருக்குங்க. ஓகே, அதில் வந்து 8 கோடு இருக்குங்க. ஓகே, இது வந்து 3/4 HP மோட்டருங்க, இது வந்து 1/2 HP மோட்டருங்க. ஓகே, இதில் வந்து எத்தனை துணி போடலாம்னா 5 ஷர்ட் போடலாங்க, 5 to 6 ஷர்ட் போடலாம். ஓகே, 3 to 4 saree போடலாங்க. ஓகே, ஒரு பெட்ஷீட், 2 bedspread, ஒரு 3 formal pant, ஒரு 4 jeans pant அந்த மாதிரி. இதெல்லாம் அட் அ டைம்ல போடலாமா இல்ல தனித்தனியா போட்டு? தனித்தனியா போடலாம். ஓகே ஓகே. சோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 ஷர்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இதுல வந்து ஒரு 5 ஜீன்ஸ் பேண்ட் போட்டா 5 to 6 ஃபார்மல் பேண்ட் போட்டுக்கலாங்க. ஒரு ஒரு பெட்ஷீட், 2 bedspread. சோ இதெல்லாம் போட்டுக்கலாங்க. 5 saree 5 nighty இதெல்லாம் தனித்தனியா போட்டு வச்சுக்கலாங்க. ஓகே. சோ இதோட இது பெட்டரா இருக்கும்ங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல. ஓகே. 8 kgன்றது. சோ இப்போ இதோட டெமோ பாத்துறலாமா? கண்டிப்பா வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோல்டிங்கோட weight உள்ள இருக்கு அப்படினா, அதாவது துணி வாட்டர் அப்படி ஒரு 5 ஷர்ட் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கலாங்க. டைமர் வந்து 0, 5, 10, 15 minutes. ஓகே, இந்த டைமர் வந்து சேஃபராக நீங்கள் வந்து ரைட் சைடில் மட்டும்தான் திருப்பணுங்க. ஓகே, ஒன்ஸ் திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் 30 seconds. ஓகே, திருப்பி நின்றுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 30 seconds. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி மேனுவல் அப்படிங்கறதுனால இது ட்ரை பண்ணுமா? என்னென்னலாம் நம்ம இது தவச்சு அலசி குடுத்துறங்க. ஓகே, புளிஞ்சு காய போடுற மாதிரி தான் இருக்கும். மெயினா என்ன அப்படினா பெரிய மிஷின்ல பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் ரன் ஆகுங்க. ஆமா, சரிங்களா. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் போடிக்கலாம் போதும். ஓகே, சோ 10 நிமிஷம் ஒரு நாள் போற டிரஸ் எல்லாம் 10 நிமிஷம் வச்சு தவச்சிங்கனா போதும். இப்போ இந்த பெட்ஷீட், ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் 15 நிமிஷம் வச்சிங்கனா போதும். இப்போ யூசுவலா வந்து நம்ம நார்மலான
வாஷிங் மிஷின் பார்த்தோம்னா ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவுட்லெட் ஆயிடும் வாட்டர் எல்லாமே. இதுல எப்படி இந்த அவுட்லெட் பைப் வந்து நம்ம பின்னாடி கொடுத்து இருக்காங்க. ஓகே, சோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா எடுத்து கீழ விட்டீங்கனா போது தண்ணி பாட்டு போயிடும். ஓகே, இது இதுதான் அவுட்லெட் பைப். இல்ல அவுட்லெட் பைப். ஓகே, எடுத்து கீழ விட்டீங்கனா போது தண்ணி பாட்டு போயிடும். விட்டுறாதீங்க. ஓகே ஓகே, கீழ விட்டா சரி விட்டு பார்க்கலாம்னு பார்த்தேன். இது வந்து manufacturing ஏரியாங்கறதனால நம்ம இங்க விளையாட்டுத்தனத்தை காட்ட கூடாது. சோ இதுக்கு இதுக்குமே வந்து அவுட்லெட் கொடுத்திருக்காங்க. பட் மத்த மெஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஏன் நீங்க வந்து பெஸ்ட் அப்படினு சொல்றீங்க? 100% நிறைய மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராப் தான் போயிட்டு இருக்கு. என்ன ரீசன்னு சொல்லிடுறேன். சர்வீஸ் கிடைக்காதுங்க மெயினா, சரிங்களா? ஒரு 7 இயர்ஸ் வாரண்டி 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காதுங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காதனால என்ன பண்ணிடுவோம், ஸ்கிராப் போயிடும் மிஷின். அதாவது அவங்க அப்டேட் மாடலுக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லைங்க, நம்மளுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங்க. இங்கே வந்து லைஃப் டைம் வரைக்கும் எங்கனால சர்வீஸ் கொடுக்க முடியுங்க. லைஃப் டைம் சர்வீஸுங்கும் போது இப்போ நான் சென்னையில் இருக்கேன். இதை நான் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறேன்னா எனக்கு சென்னையில் சர்வீஸ் இருக்குமா? சென்னையில் சர்வீஸ் இருக்கா? நீங்கள் இங்கே அனுப்பிச்சுட்டீங்க போது கொரியர் தான். ஓகே, உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க சொன்னீங்கன்னா. ஓகே, நாங்கள் வந்து அங்கேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்குவோம். கலெக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டுருவோம். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு ப்ரோ. இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பெரிய வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதையே ரெண்டு வெரைட்டியாக பிரித்து வச்சுருக்காங்க. டாப் லோடுக்கு லிக்விட் தான் ஊற்றணும், செமி ஆட்டோமேட்டிக் வந்து பவுடர் போட்டால் கூட ஓகே தான் அப்படின்னு. இப்போ இதுக்கு எப்படி பவுடரும் போடலாம் லிக்விடும் போடலாம்? எதுக்கு வேணும் நான் சொல்கிறேன்னா லிக்விட் அப்படின்னா கொஞ்சோண்டு ஊற்றுவீங்க, ஒரு 1/2 மூடி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நுரம் வந்து ஃபுல்லாக வந்துடுங்க. நுரம் வந்து ஃபுல்லாக வந்துச்சுன்னா திரும்பி தண்ணி ஊற்றி கழுவுற மாதிரி இருக்குங்க. ஓகே, அது ஒரு தனி வேலையாகவே இருக்கும். இல்லை பவுடர் போட்டிங்க அப்படின்னா பாட்டு தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம போடுற பவுடர் இதெல்லாம் கீழே போயிட்டு அந்த அவுட்லெட்லாம் அதெல்லாம் டெபாசிட் ஆகுது, வெளியே போயிருங்க. ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தாங்க. உள்ள இம்பலர் இருக்குங்க, அந்த இம்பலரில் வந்து சால்ட் வாட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தவிச்சிக்கலாங்க. ஆனால் தவிச்சதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. ஒரு நல்ல தண்ணி ஒரு 1/2 பக்கெட் கடைசியில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இப்படி திருப்பி விட்டுட்டு, இப்போ நான் டெமோ காமிச்சு இல்லைங்களா, அதே மாதிரி 5 நிமிஷம் திருப்பி விட்டு இதே மாதிரி ஆன்டி கிளாக் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி அந்த தண்ணி எடுத்து வெளியே தள்ளி விட்டீங்கன்னா அந்த சால்ட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகாதாங்க. ஓகே, ஸ்டோர் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வாரம் ஊருக்கு போகிறீங்க, ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இல்லைன்னா அது கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சால்ட் கண்டென்ட் பிடிச்சிருங்க, ஒரு சர்வீஸ் வர மாதிரி தான் இருக்குங்க. என்ன ரேஞ்ச் 6 kg மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 3,300 rupees இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் GST. 3,300 தான். ஓகே, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் 4,000 rupees அரௌண்ட் வருது. டோட்டலாவே 4,000 தான். நாமக்கல் இது 6 kg வந்து 3,300 தானா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, 8 kg வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து 4,000 தானா? என்னால் நம்ப முடியல ப்ரோ, இது எப்படி உங்களுக்கு பாசிபிளாக இருக்கு? ரா மெட்டீரியல்ஸ் நம்ம தான் ஓனுங்க. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம ஃபுல்லாக பல்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா பக்கம் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, எல்லாமே பல்காக நம்ம வந்து பாடிஸ் முதல் கொண்டு எல்லாமே நம்ம கொண்டு வந்து இங்கே தயாரிக்க மாட்டேங்கி, அதனால எங்கள் காஸ்ட் வைஸ் கம்மியாயிருதுங்க. இது வெளியே பக்கம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களுக்கு ஒரு மார்ஜின், உங்களுக்கு ஒரு மார்ஜின், ப்ரோக்கருக்கு ஒரு மார்ஜின், அந்த மாதிரி கொடுத்து தான் பாடியில் எடுக்க முடியுங்க. மார்ஜின்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டுங்க, டேரக்டாக நம்ம ரா மெட்டீரியல்ஸ் தயாரித்து நம்மளே தயாரிக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து கம்மியாக இருந்துங்க. இது டோட்டல் அண்ட் டோட்டல் நீங்கள் இங்கேயே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? ஓ, இங்கே நான் வரும்போது நிறைய பார்த்துக்கிட்டே வந்தேன். நீங்கள் அந்த சொல்லிக்கிட்டே வந்தீங்களா, பாடி அந்த இது பாடி பார்ட்டு இது பாட்டம் பார்ட்டுலாம் சொல்லிட்டு வந்தீங்க. பேக் சைடில் வந்து ஒரு 2-3 பேர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க வந்து அசம்பிள் பண்ணுறாங்க, அங்கேருந்து அவங்க வந்துருங்க, அந்த பாடி வந்து அசம்பிள் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓ, இந்த அசம்பிளிங் செக்ஷன் இங்கே தான் நடக்குது. ஒரு இது அசம்பிள் பண்ணி காட்ட முடியுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? 10 minutes ஆகும். அசம்பிள் பண்ணி காட்ட முடியுமா? என்னை சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கனாலே வாஷிங் மிஷின் தயாரிக்க பயன்படுத்துகிற அந்த குட்டி குட்டி பொருட்கள், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த வாஷிங் மிஷினை வந்து தயாரித்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 கிலோவுக்கும் 8 கிலோவுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த கோடு வச்சு காட்டினார் தெரியுமா? ஸோ அதுதான் இது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட மேல் பார்ட்டு, இந்த மெஷின் மூடுறதுக்கான மேல் பார்ட்டு, இது வந்து சென்டர் பார்ட்டு, இது அடியில். எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துடும் இல்லையா, இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணி வாஷிங் மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், வயர்லாம் கனெக்ட் பண்ணி வாஷிங் மிஷின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மோட்டர், வாஷிங் மிஷினோட மோட்டர். மெஷினோட பாடி பார்ட்டுக்கும் பாட்டமுக்கும் நடுவில் அந்த மோட்டர் வச்சுருக்காங்க. இது பேர் வந்து இம்ப்ளர். இந்த 4 கோடு இருந்துச்சுன்னா 6 kg மிஷினுக்கு போடுவாங்களாமா, இந்த 6 கோடு இருந்துச்சுன்னா 8 kg மிஷினுக்கு போடுவாங்களாமா. நம்மளோட SS ட்ரம் வாஷிங் மிஷின் நடுவில் சுத்தும், குட்டியாக இருக்கும் அது. ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கு. வாஷிங் மிஷினை வந்து இப்போ அவங்க அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இதோட மோட்டார், மிஷின் இழுக்கிறதுக்கான மோட்டார், ஹாஃப் HP மோட்டார். ஸோ அதான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. இது வந்து கெப்பாசிட்டருங்க, இது வந்து இது மூலமா நமக்கு லோட் இழுக்குங்க. ஓகே, ஒரு துணி லோடு இது மூலமா தான் இழுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின் இருக்கு இல்லைங்களா, பெரிய
வாஷிங் மிஷின் 10 kgs 5 kgs 6 kgs எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி தான் போட்டுருக்கோம் அந்த கெப்பாசிட்டி தான் நம்ம மிஷினுக்கு போடுறோம் ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க ஓகே ஸோ அதில் இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ் பிளாஸ்டிக்குங்க ஓகே ஸோ ஆர்பிஎஸ்ன்றது உங்களுக்கு ஹார்ட் சர்ஃபேஸுங்க ஆக்சுவலி அது நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் பிளாஸ்டிக்கில் ஹையர் அண்ட் கிரேடு ஸோ அதுவும் எப்படி தான் இருக்குங்க நம்ம ட்ரம்மு அதே மாதிரி ஆர்பிஎஸ்ங்க பெல்ட் டைப் வந்து உங்களுக்கு பெடல் டைப் பெல்ட்டுங்க வெளியே வராதுங்க அந்த ரிங் பட்டு வெளியே வராது உங்களுக்கு அந்த கிரிப்போட உங்களுக்கு சுத்திட்டே தான் இருக்குங்க ஸோ எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஹையராக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குதுங்க சரிங்க லைஃப் டைம் சர்வீஸ் கொடுத்துருவோம் பட் இந்த 1 இயர்ன்றது அதுக்கு மேலேயே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ மெயினாக இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா டைமருங்க இந்த டைமர் மூலியமாக உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே சுற்றி கொடுக்குறாங்க பெரிய மிஷினில் பார்ப்பீங்க டைமர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரொட்டேட் பண்ணுறது வேண்டி வச்சிருப்பீங்க ஸோ அந்த டைமர் தான் இது ஸோ இதுதான் அந்த டைமர் அதுதான் அந்த டைமர் ஆக்சுவலாக இவங்க வந்து இப்போ இங்கே ஆன் பண்ணி விட்டுருக்காங்க ஆன் பண்ணி விட்டுருக்கும் போது இங்கே உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க ஸோ இந்த ஸ்ட்ரிப் வந்து சேஞ்ச் ஆகுமா இது கிளாக் வைஸ் சுற்றும் போது 30 செகண்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும் போது 30 செகண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரிப் தான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குமாமா ஆமாம்ல ஸோ இந்த வாஷிங் மிஷினை வந்து தயாரித்து டெஸ்ட் பண்ணி பேக் பண்ணி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு மேக்ஸிமமாக 20 மினிட்ஸ் தான் ஆகுமா ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்த வாஷிங் மிஷின் இந்த வாஷிங் மிஷின் வந்து 6 kg அண்ட் 8 kgன்னு ரெண்டு வேரியண்ட்டில் கிடைக்குது அண்ட் இந்த வாஷிங் மிஷினோட மேக்ஸிமம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 4000 தான் சொல்கிறாங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஸோ கண்டிப்பாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் இது எப்படி இருக்குன்னு டெலிவரி கொடுக்கும்போது நீங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறீங்களா இப்படி எங்களுக்குள்ளெல்லாம் டெலிவரி கொடுக்குறீங்க ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோங்க ஓகே இந்த 4000 ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஆட் ஆகுங்க ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் தி டிஸ்டன்ஸுங்க இப்போ சென்னை அப்படின்னா உங்களுக்கு 200 ருபீஸ்க்குள்ள டெலிவரி ஆயிடும் இப்போ டோர் டெலிவரி வேணா 300 ருபீஸ் எஸ்டி கொரியர் நம்ம பண்ணி விட்டுருவாங்க அவ்வளோதான் மொத்தம் இது டோர் டெலிவரி வேணும்னா 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதுமா நார்மல் டெலிவரி வேணும்னா 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதுமா ஒரு கொரியருக்கு ஆகிற செலவை விட கம்மியாக தான் இருக்குது ஒரு சூப்பரான இந்தியன் மேட் எஸ்பெஷலி தமிழ்நாடு கோயம்புத்தூர் மேட் வாஷிங் மிஷின் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இவங்களே வந்து வெட் கிரைண்டருமே தயாரிக்கிறாங்க அந்த போர்ட்டபிள் கிரைண்டர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுவுமே தயாரிக்கிறாங்க அதோட மேனுஃபேக்சர் ப்ளஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ இது வந்து டில்டிங் டைப் மாடலுங்க ஓகே சரிங்களா இப்போ நிறைய வீட்டில் நிறைய பேர் டில்ட் பண்ணி எங்களுக்கு மாவு எடுத்து முடியுமான்னு கேட்கணும்னா கண்டிப்பாக 100% முடியுங்க இதில் 3 வேரியன்ட் கலர் இருக்குங்க இது பிங்க்குங்க ஃபுல் ஆரஞ்சு பிளாக் ஆரஞ்சு ஸோ இது வந்து 3 வேரியன்ட்டுங்க ஸோ டில்டிங் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க மாவு எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஜஸ்ட் இந்த நாப் எடுத்து இப்படி டில்ட் பண்ணிங்கன்னா போதுங்க டில்ட் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடுங்க இது வந்து 2 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டிங்க மேக்ஸிமம் மேக்ஸிமம் டைம் எடுக்கிறது 20 மினிட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ஓ 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் ஆனால் கொஞ்சம் வந்து நீங்கள் பக்கத்துலேயே இருந்து தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க நிறைய பேர் போட்டுட்டு போயிடுவாங்க 45 நிமிஷம் வரைக்கும் அது ரன் ஆகிட்டு இருக்கும் அப்போ மோட்டர் ஹீட் ஆயிருங்க மோட்டர் ஹீட் ஆயிருங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் நின்னீங்கன்னா அது பாட்டு கரெக்ட் கொடுத்துருங்க 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் 20 மினிட்ஸ்னு சொல்கிறது இப்போது உளுந்தெல்லாம் டக்கு டக்குன்னு ஓடி முடிச்சிரும் ப்ரோ ஆனால் அந்த அரிசி ஓடுறது தான் ரொம்ப கஷ்டம் அது அரிசி அரைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமே அதையும் அரைச்சி கொடுத்துருங்க ஈஸியாக முடிச்சு டெஸ்டிங்கெல்லாம் பார்த்தாச்சுங்க தெளிவாக இருக்குதுங்க அதில் ஹெவி மோட்டர் தான் நம்ம போடுறோங்க பெரிய பெரிய மோட்டார்ஸ்க்குலாம் போடுற கோர்லேருந்து தான் நம்ம போடுறோங்க அதனால உங்களுக்கு ஹெவியாக போயிட்டு இருக்குங்க ஓகே ஓகே ஈஸியாக தான் இருக்குது டில் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது எனக்கு என்ன ஒரு பயம் இது மட்டும் கீழே விழுந்துருமோ பயமாக இருக்குது பட் தென் இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நிறைய பேருக்கு எப்படின்னா வயசானவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க அவங்க தான் வந்து வீட்டு ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால நின்றுக்கிட்டு மாவு எடுக்க முடியாது பெரிய கல்லெல்லாம் தூக்கி வச்சு அதில் மாவெல்லாம் வழிச்சிட்டு இருக்க முடியாது ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி டில்ட்டிங் கிரைண்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் என் அம்மாலாம் மாவு அரைக்கும் போது இந்த பெரிய கிரைண்டர் கமர்ஷியல் கிரைண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கல் தூக்கி வச்சு வைக்கிற கிரைண்டர் அதில் தான் மாவு அரைப்பாங்க அந்த மாவை வந்து வெளில எடுக்கும்போது ஒரு குண்டான இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணிப்பாங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டு எடுத்தெடுத்து போட்டுட்டு இருப்பாங்க நம்ம எவ்வளோ மாவு எடுத்தாலும் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு பெரியவங்களா இருந்தா அது இன்னும் கஷ்டம் இந்த மாதிரி டில்டிங் பெட் கிரைண்டர் நீங்க போயிட்டீங்கன்னா கீழே உட்காந்துக்கிட்டே அழகா அரைச்சிட்டு அழகா வழிச்சு எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3-in-1 purpose சப்பாத்தியும் ஆட்டா இருக்கு இல்லையா சப்பாத்தி மாவு ஓகே அதுமே நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ மேல இது த்ரெட்டிங் இது கழட்டிட்டு த்ரெட் டைப்ங்க ஜஸ்ட் இப்படி போட்டீங்கன்னா போதும் டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும் கிரைண்டர் சுத்தி விட்டீங்கன்னா போதும் ஓகே ஆன் பண்ணி விட்டுறணும் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது பாடி சுத்தி கொடுத்துருங்க சோ அதே மாதிரி கோக்கனட் ஸ்க்ராப் பண்ணுங்க அது என்னது கோக்கனட் ஸ்க்ராப் இது வந்து அந்த தேங்காய் துருவறது ஓகே ஓகே அதை எடுத்து அந்த ஷேப் தோண வரை வச்சிட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடுங்க ஈஸியா இருக்கே நல்லா இருக்கே எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டி எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 2887 இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி க்கு எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா ஓகே 2887 ருபீஸ் ஆயிது இது வந்து 2 லிட்டர்ஸ் கிரைண்டர்
அண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் இருக்கு இல்லையா, அது மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்குறாங்க. இது இதுவும் எப்படி ப்ரோ? ஆல் ஓவர் இந்தியா? ஆல் ஓவர் இந்தியா. எங்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க? நிறைய பேர் வந்து நீங்க கேட்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு, நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்கு, நீங்க ஏன் வந்து இது சப்போர்ட் பண்றீங்க, நீங்க ஏன் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, வாங்கணும்னு சொல்றீங்க அப்படின்ட்டு. அந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு இல்ல வெளியூர் பிராண்ட்ஸா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி தமிழ்நாட்டுக்குள்ள எஸ்பெஷலி கோயம்புத்தூர்ல தயாரிக்கப்படுற ஒரு பிராண்ட். நம்மளுக்கு தெரிஞ்ச ஏரியால ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியா போய் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் சர்வீஸுமே வந்து நம்மளுக்கு கண்ண இருக்க நம்ம பாக்குற மாதிரியே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா இதை தாராளமா நம்பி வாங்கலாம். சோ இந்த காம்பாக்ட் வாஷிங் மிஷின் அண்ட் காம்பாக்ட் வெட் கிரைண்டர் பாத்திருப்பீங்க. இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு காம்பாக்டான வீடு இருக்கு, அங்க வந்து வைக்கிறதுக்கு காம்பாக்டான வாஷிங் மிஷின் வேணும், காம்பாக்டான வெட் கிரைண்டர் வேணும்னா கண்டிப்பா இதை நீங்க வாங்கலாம். அண்ட் பேச்சுலர்ஸ் நிறைய பேர் வந்து தனியா வீடு எடுத்தெல்லாம் தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க நான் வந்து பார்த்த வரைக்கும் இதோட குவாலிட்டியும் சரி, இதோட மெட்டீரியலும் சரி, இது ஒர்க் பண்ற விதமும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நம்பி வாங்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா என்ன பண்ணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பை பை.